ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யூடியூப் மன்ஸ்டர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் மீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்டை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இப்போ வந்து ஏதாவது ஒரு ஏரியாவில் இருக்கும் சரியா, பேக்ரவுண்ட் வந்து தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம்னா பேக்ரவுண்டை மட்டும் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் மீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கூகுள் மீட் ஆப் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா. அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணுவீங்க. நார்மலாக வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதிக பேர் பார்த்தீங்கன்னா ஆப்பில் தான் மீட்டிங் அட்டன் பண்ணுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து காண முடியாது, ஓகேவா. இதில் உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து இதுக்கு பதிலாக இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்கிரைப் சைட்டுன்றிருக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் இதை வந்து எனேபிள் பண்ணிக்கணும், ஓகேவா. ஏன்னா நீங்கள் வந்து நார்மலாக மொபைல் வியூவில் பண்ணிங்கன்னா இது உங்களால் இது பண்ண முடியாது, லேப்டாப்லேயும் இது ஒர்க் ஆகும், ஓகேவா. இப்போ இதில் டிஸ்கிரைப் சைட்டுன்றிருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து பிசியில் யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும் உங்களுக்கு செட்டிங், ஓகேவா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சர்ச் ஆப்ஷனில் போய் meet.google.com அப்படின்னு டைப் பண்ணுங்கள். meet.google.com இந்த வந்திருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இப்படி வந்துடும். நீங்கள் வந்து இதை டிஸ்டர்ப் வியூவில் தான் ஓப்பன் பண்ணணும். இப்படி டிஸ்டர்ப் வியூவில் இல்லாமல் நார்மலாக மொபைல் வியூவில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து கூகுள் மீட்டு தான் ஓப்பன் ஆகும், ஓகேவா. கூகுள் மீட் ஆப் இல்லைன்னா வந்து இது டேரெக்டாக ஓப்பன் ஆகும், சரி. அதனால் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நியூ மீட்டிங் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு வந்து மீட்டிங் வந்து ஆல்ரெடி போய்கிட்டு இருக்குன்னா அதை லிங்க் அழுத்தி கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுன்றதுக்காக ஸ்டார்ட் அண்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங்கிறது கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மீட்டிங் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா, பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த பேக்ரவுண்ட் வந்து நமக்கு வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா கீழே வந்து மூணு டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே அந்த மூணு டாட் மாதிரி கொடுத்துருக்காங்களே அந்த இதுக்கு பக்கத்தில், அதை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து இந்த இது மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சா, மூணு டாட்டை கிளிக் பண்ணோன்னே அதில் கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு சேஞ்சுன்னு இருக்கும் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் வந்து நிறைய பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க, ஏகப்பட்ட பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேவா. எது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேவா. அடுத்து இங்கே ப்ளஸ் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்களா, அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் ஃபோன்லேயே ஏதாவது பேக்ரவுண்டு வச்சுருந்தீங்கன்னா அதையே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கறதே எது விருப்பமாக இருக்கோ அதில் வந்து ஏதாவது ஒரு பேக்ரவுண்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து மற்றவங்களுக்கு வந்து வியூ ஆகும், ஓகேவா. பேக்ரவுண்டு மட்டும் உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர்.